இன்னைக்கு நாம 2023ல இப்போ புத்தம் புதுசா ரிலீஸ் ஆன ரயில்வே மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான எல்லாருமே கட்டாயம் பார்த்தே தீர வேண்டிய ஒரு சீரீஸ பார்க்க போறோம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சீரீஸ், முக்கியமா ஃபர்ஸ்ட் டைமா ஒரு இந்தியன் சீரீஸ் போடுற, நாலே நாலு எபிசோட் ஒரே வீடியோல பாத்துடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்டிப்பா பார்க்க வேண்டிய சீரீஸ். ஏன் அப்படின்னா இது உண்மை கதை. நம்ம நாட்டுல ஒரே நைட்ல இவ்வளவு கொடூரமான சம்பவம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் போது இந்த சீரீஸ பார்த்து முடியும் போது கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. இது தமிழ் டப்லியே இருக்கு, பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நெட்ஃபிளிக்ஸ்ல போயிட்டு பாருங்க. இங்க வாய்ஸா கேட்கறத விட நேரடியா போயிட்டு பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃபீலே வேற மாதிரி இருக்கும். இதுக்கு மேல இந்த சீரீஸ் பத்தி பேசாம நேரா சீரீஸ்க்குள்ளேயே போயிடலாம். சரி வாங்க இந்த சீரீஸ டீடைலா பாக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே போபால் 1984 அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அந்த டைம்ல இந்தியாவே பரபரப்பா இருக்கு. முக்கியமா போபால்ல ஒரே நைட்ல 4000 உயிர்களுக்கும் மேல யூனியன் கார்பரேட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூச்சிக்கொல்லி உரம் எல்லாம் தயாரிப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஃபேக்டரியில இருந்து ஒரு கேஸ், ஒரு பாய்சனஸ் கேஸ் லீக் ஆகி இறந்து போயிட்டாங்க. இது எல்லாத்துக்குமே முக்கியமான காரணமா இருந்த ஒரு வெளிநாட்டுக்காரன் வெள்ளக்காரன் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவனுக்கு எந்த தண்டனையும் கிடைக்காம ஒரு பிரைவேட் ஜெட் மூலியமா அவனுடைய நாட்டுக்கே கிளம்பி போறான் அப்படின்ற விஷயத்த ஒரு பத்திரிகைக்காரன் வாய்ஸ் ஓவர் மூலியமா சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி இதுக்கு முன்னாடி என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு ஒரு கனவு, ஒரு ட்ரெயின் பயங்கரமா ஆக்சிடென்ட் ஆயிட்டு ஒரு பிரிட்ஜுக்கு மேல தொங்கிட்டு இருக்கு. ஒரு பையன் என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றான். இவரு காப்பாத்த ட்ரை பண்றாரு, அதுக்குள்ள அந்த பையன் தண்ணிக்குள்ள விழுந்துடுறான். இந்த கனவை கண்டு ஹீரோ கண்ண முடிக்கிறாரு. நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா போபால் ஸ்டேஷனுடைய ஸ்டேஷன் மாஸ்டர். காலையில எந்திரிக்கிறாரு, வேலைக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோக்கு ஒரு மனைவி ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் டிவிக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு நியூஸ பார்த்து மக்கள்னா இப்படிதான், அரசாங்கம்னா இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு வியாக்கியானம் பேசிக்கிட்டு இருக்க ஹீரோ பாக்குறாரு, டேய் வேலைக்கு போனியா இல்லையா, உனக்கு ரயில்வேஸ்ல ஒரு ஜாப் வாங்கி அது வெயிட்டிங்ல இருக்கு, நீ போயிட்டு இன்டர்வியூ மட்டும் அட்டன் பண்ணா போதும், கண்டிப்பா உனக்கு வேலை கிடைக்கும், நீ அந்த வேலைக்கு போகாம வீட்டுல உட்காந்து டிவி பாத்துக்கிட்டு இருக்க, இன்னொரு வேலை சொன்னி அது என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது என்னால கருப்பு சட்டை போட்டு வாழ்க்கை முழுக்க போயிட்டு கவர்மெண்ட்டுக்கு சலாம் போட முடியாது, உங்களை மாதிரி வேலை எனக்கு வேணாம், நான் வந்துட்டு யூனியன் கார்பரேட்ல வேலைக்கு அப்ளை பண்ணிருக்கேன், கூடிய சீக்கிரமே போறேன் அப்படின்னு போது அது ஒரு நாசமா போன கம்பெனி, அங்க போயிட்டு நீ வேலைக்கு ஜாயின் பண்ண போறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பையனை திட்டி முடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி யூனியன் கார்பரேட் காமிக்கிறாங்க. இது ஒரு கெமிக்கல் ஃபேக்டரி மக்களே, போபால் இருக்கு மிகப்பெரிய ஃபேக்டரி, விவசாய பூச்சிக்கொல்லி மருந்து எல்லாம் தயாரிக்கிற ஃபேக்டரி. இங்க வந்துட்டு எம்ஐசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெமிக்கலை வச்சுதான் அந்த பூச்சிக்கொல்லி மருந்தையே தயார் பண்ணுவாங்க. எம்ஐசி அப்படின்றது ரொம்ப ரொம்ப மோசமான கெமிக்கல். அந்த கெமிக்கல்ல ஒரு டிராப் தண்ணி போட்டா கூட அது கொஞ்சம் கொஞ்சமா ஆவியாக ஆரம்பிக்கும், ஆவியாயி காத்துல கலந்துச்சு அப்படின்னா சுவாசிக்கிறவங்க கட்டாயம் இறந்தே போவாங்க, கண்ணு முதல்ல எரிய ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் நுரையீரல் மொத்தமா பாதிக்கப்பட்டு ஒரு மோசமான மரணத்தை மக்கள் அடைவாங்களாம். இந்த விஷயம்லாம் அப்படியே பேக்ரவுண்ட்ல சொல்லிட்டே இருக்காங்க. இப்போ வந்துட்டு யூனியன் கார்பரேட்ல ஒரு எமர்ஜென்சி அலாம் அடிக்க ஆரம்பிக்குது. பிரஷரை போயிட்டு செக் பண்ணும் போது எம்ஐசி ல பிரஷர் ரொம்ப ரொம்ப ஓவரா இருக்கு, பிரஷர் அதிகமாயிடுச்சு அதிகமாயிடுச்சு அப்படின்னு போது அங்க இருக்கிற வொர்க்கர்ஸ் எல்லாம் அதை எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க. இப்ப அப்படியே சீனியர் செக்யூரிட்டி ஆபீசரை காமிக்கிறாங்க, இவரை ஜோன் சொல்லிட்டு கூப்பிட்டுக்கலாம். இவரு தான் அந்த எம்ஐசியை பாதுகாக்க வேண்டிய முக்கியமான அதிகாரி. இவர் சரி பண்ண அங்க இங்கன்னு ஓடிக்கிட்டு இருக்காரு, எல்லா பிரஷர் பாயிண்ட்டையுமே செக் பண்றாரு. அதுக்கப்புறம் இந்த எம்ஐசி அப்படின்றது பவுடர் ஃபார்ம்ல தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த எம்ஐசியை 4 டன்னா 3 சிலிண்டர்ல பூமி கடியில புதைச்சு வச்சு மேல வந்துட்டு காங்கிரீட் கலவையால மூடி இருப்பாங்க, அதுவும் ஸ்ட்ராங்கான கலவையால மூடி இருப்பாங்க. இப்ப இவரு அந்த காங்கிரீட் கலவையை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாரு. அப்படியே சரியான பயத்தோட போறாரு, போயிட்டு ஆண்டவனெல்லாம் வேண்டிக்கிட்டு அந்த தரையை தொட்டு பார்க்க ஆரம்பிக்கிறாரு. தொட்டு பார்த்தா சில்லுன்னு இருக்கு, எந்த பிரச்சனையுமே கிடையாது, இங்க வந்துட்டு லீக் ஆகல நினைக்கிறேன், அந்த பிரஷர் சிஸ்டம் ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேங்குது போல, அதை போயிட்டு ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளுக்குள்ள போயிட்டு எல்லாமே சரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் இங்க இருக்கவங்களுக்கு உயிரே வருது. இந்த டைம்ல ஒரு வெள்ளக்காரன் வரான், இந்த டோட்டல் ஃபேக்டரிக்குமே இவன் தான் இன்சார்ஜ். இந்த யூனியன் கார்பரேட்டே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு அமெரிக்கன் கம்பெனி மக்களே, இவன் வந்துட்டு மைக் மூலமா பேச ஆரம்பிக்கிறான், எவன் செத்தாலும் எவன் சாக கடந்தாலும் இதுக்கப்புறம் இந்த அலாரத்தை அடிக்க கூடாது, என் காதுக்குள்ள வை வைன்னு ஓடிட்டே இருக்கு, ஒழுங்கா போயிட்டு வேலையை பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோ கிட்ட போயிட்டு எவன் இந்த அலாம் சிஸ்டம் ஆன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அவனை வேலையை விட்டு தூக்கு, என் தூக்கமே கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு போறான். இப்ப நம்ம ஜோ பின்னாடியே போயிட்டு இங்க இருக்கிற சேஃப்டி சிஸ்டம் எதுவுமே சரியே கிடையாது, மாஸ்க் கிடையாது, நம்ம நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்கு, சர்வீஸ் பண்ண வேண்டியது இருக்கு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி எம்ஐசி லீக் ஆச்சு அப்படின்னா அந்த லீக்கேஜ் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பர்னிங் வழியை அமைச்சு இந்த காத்து வெளியே போகாம எரிச்சு சேஃப்டியா வெளியனுப்புறதுக்கு ஒரு வால்வு மாதிரி ஒன்னு இருக்கும், அந்த வால்வு தீஞ்சு போச்சான். இந்த மாதிரி
மாதிரி இங்க எக்கச்சக்கமான ப்ராப்ளம் இருக்கு, இது எல்லாத்தையுமே சரி பண்ணாதான் யாரும் பயப்படாம வேலை செய்வாங்க. சொல்ல போனா இந்த முழு போபாலே ஆபத்துல இருக்கு அப்படின்னும் போது அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? கடைசி 3 வருஷமா இந்த கம்பெனி எந்த விதமான ப்ராஃபிட்டையுமே மேக் பண்ணல. பாஸ் என்ன போட்டு கத்திக்கிட்டு இருக்காரு, நான் போயிட்டு இது சரி பண்ணும் அது சரி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா சரி பண்ண முடியாது அப்படின்றாரு. வேற என்ன பண்ண முடியும், போயிட்டு உன்னுடைய வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு திட்டி அமைச்சிடுறாரு. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி ஸ்டார்டிங் சீன்ல காமிச்ச பத்திரிகைக்காரனை காமிக்கிறாங்க. இவரு போயிட்டு ஒரு டிரைவரை மீட் பண்றாரு. இந்த டிரைவர் இதுக்கு முன்னாடியே யூனியன் கார்பெட்ல டிரைவரா தான் வேலை பார்த்திருப்பாரு. தன்னுடைய கசின் ஒருத்தர் கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் இந்த கம்பெனியில வேலைக்கு ஜாயின் பண்ணிவிட, ஒரு நாள் கேஸ் லீக் ஆகுது, நீ தான் போயிட்டு அந்த வால்வை ஆஃப் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கசினை உள்ள அமைச்சிருக்காங்க. அவரு போயிட்டு வெற்றிகரமா வால்வை ஆஃப் பண்ணிருக்காரு, ஆனா அந்த கேஸால பாதிக்கப்பட்டு இறந்து போயிட்டு இருக்காரு. என்ன எப்படி பண்றீங்க, இங்க ஒண்ணுமே சேஃப்டியே கிடையாது, சேஃப்டியை இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு சண்டை போடும் போது காதாமட்டிலே ஒன்னு விட்டு இதுக்கப்புறம் வேலைக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுட்டு இருக்காங்க. என்னுடைய கசினுடைய சாவுக்கு நியாயம் கிடைக்கணும், அது மட்டும் இல்லாம போபால் மக்களே உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு நிலைமையில இருக்காங்க, அந்த யூனியன் கார்பெட் ஃபேக்டரி மேல ஒரு வழக்கு தொடுக்கணும், அவங்க பண்ற எல்லா விஷயத்தையுமே வெளியே கொண்டு வரணும், அதுக்கு நான் உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிரைவர் பேசிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே சீன் கட்டாது. அடுத்த சீன்ல அப்படியே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கிளம்பி ஸ்டேஷனுக்கு போறாரு. அங்க பிரசாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேஃப்டி ஆபீசர் இருப்பாரு. அவர்கிட்ட எல்லாமே ஓகேவா, கம்யூனிகேஷன்லாம் ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ரெடி ஆயிட்டே இருக்கு சார், ஒரு டீம் அமைச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு போது அப்படின்னா வாங்க போயிட்டு செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண போறாங்க. அங்க போயிட்டு பார்க்கும் போது செக் பண்ண வந்த டீம், இந்த ப்ராப்ளம்லாம் சரி பண்ண வந்த டீம் வந்துட்டு பாத்தீங்கன்னா சரக்கு போட்டுட்டு சீட்டு விளையாடிட்டு இருக்காங்க. நல்லா சரி பண்றீங்களா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு கனெக்ஷன் சரி பண்ணிட்டாங்களா இல்லையா ஒரு வாட்டி பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேக்னட்டோ போனை வச்சு செக் பண்ணி பார்க்கும் போது கனெக்ஷனே வரல. நம்ம ஹீரோக்கு செமையா கோவம் வருது, ஏன் இவனுங்க அப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரசாத் கிட்ட இவனுங்களை வேலையை விட்டு அமைச்சிட்டு வேற டீம் வர சொல்லுங்க, சீக்கிரமா வந்து சரி பண்ண சொல்லுங்க, நிறைய ட்ரெயினிங்க கிராஸ் பண்ணி போக வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்னி ஏறி அந்த செக்கிங் ட்ரெயின்ல போயிட்டே இருக்கும் போது ட்ரெயின் மாதிரி ஒரு விஷயத்துல போயிட்டு இருக்கும் போது இல்ல சார் கொஞ்சம் கவன குறைவா இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரசாத் சொல்லும் போது நம்ம வேலையில கவன குறைவு அப்படின்ற விஷயமே இருக்க கூடாது, 100%ல் 1% கூட குறைய கூடாது, ஆயிரக்கணக்கான உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம், கொஞ்சம் பாத்துக்கோங்க, சீக்கிரமா வேலையை முடிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பி மறுபடியும் ஸ்டேஷனுக்கு போறாரு. அங்க போனா நம்ம டிரைவர் தம்பி வந்திருக்காரு, இவருக்குதான் யூனியன் கார்பெட்ல வேலை போயிடுச்சு இல்லையா, அதனால இங்க வேலை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. இதுக்கு முன்னாடியே அப்ளை பண்ணிருப்பாரு, நம்ம ஹீரோ தான் இப்ப வந்து என்ன பாரு அப்படின்னு சொல்லிருப்பாரு. இங்க பார்ப்பா தம்பி, உனக்கு 10 நிமிஷம் டைம், இந்த 10 நிமிஷத்துக்குள்ள ஸ்டேஷன்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அது என்ன ப்ராப்ளம்னு நீ கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னா உனக்கு வேலை கன்ஃபார்ம் அப்படின்னு போது இந்த பையனை ஓடி போயிட்டு ஸ்டேஷனை சுத்தி முத்தி பார்க்க ஆரம்பிக்கிறான். இந்த டைம்ல இந்த ஸ்டேஷன்லயே கிளீனிங் லேடி ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க வந்து நம்ம ஹீரோவை பார்த்து சார் நான் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் கிளம்புறேன், இன்னைக்கு என் பொண்ணுடைய கல்யாணம் இருக்கு அப்படின்னு போது ஆமால ஆமால அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பத்திரிகையை தூக்கி பாக்குறாரு. முடிஞ்சா நான் கல்யாணத்துக்கு வர ட்ரை பண்றேன், உன்னுடைய பொண்ணுக்கு கல்யாணமே ஆனாலும் ஐஏஎஸ்க்கு படிக்க வைக்க மறந்து போயிடாது அப்படின்னு போது கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்போ நம்ம டிரைவரும் இந்த ஸ்டேஷன் முழுக்க சுத்திட்டு கடைசியா நம்ம ஹீரோ கிட்ட வந்து இங்க கனெக்ஷன் சரி கிடையாது அப்படின்னு போது இதை உங்ககிட்ட யாரு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேக்குறாரு. யாரும் சொல்ல சார், நானே கண்டுபிடிச்சேன், உங்க டேபிளுக்கு மேல மேக்னட்டோபோன் இருக்கு, ஸ்டேஷன் மாஸ்டருக்கு மேக்னட்டோபோன் எதுக்கு, கனெக்ஷன் சரியா இருக்கான்னு பாக்க தானே, அதான் நானே கெஸ் பண்ணேன் அப்படின்னு போது ஹீரோக்கு சம ஆச்சரியம், பையன் சம ஷார்ப்பா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு வேலை கன்ஃபார்ம் தான், ஈவினிங் வந்து வேலையில ஜாயின் பண்ணிக்கோ, ஒரு கூட்ஸ் கிளம்ப போது அந்த கூட்ஸ் ட்ரெயின்ல அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டா நீ தான் போக போற அப்படின்னு போது ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவரும் அங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி டெல்லி ஸ்டேஷன்ல ஒரு திருடனை காமிக்கிறாங்க. இவன் அந்த ஸ்டேஷன்ல ஆட்டைய போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அங்க இருக்கிற எல்லாரும் சிக்னல் காமிக்கிறாங்க. அந்த ஸ்டேஷன்ல காலுக்கு பாலிஷ் போடுறவன்ல இருந்து கண்ணு தெரியாத வரைக்கும் எல்லாருமே இவனுடைய ஆட்கள் தான் போல, கண்ணு தெரியாத ஒரு பையன் இங்க வராதிங்க, போலீஸ் மேல மப்டில இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சிக்னல் காமிக்க திருட்டு பைபிள் அங்கிருந்து ஓட ஆரம்பிக்குது. போலீஸ் பாத்துட்டாங்க இவன் தான் அந்த திருடன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே விரட்டிட்டு போவ, எப்படியோ தப்பிச்சு போயிட்டான். தப்பிச்சு போனவன் ஆர்பிஎஃப் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து அக்கவுண்டன்ட பாத்ரூம்க்கு கூட்டிட்டு போயிட்டு போட்டு போல புலனு புலந்து ரைடுக்கு வராங்கன்னு ஏன்டா முன்னாடியே சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது ஆர்பிஎஃப் ரைடுக்கு வரும்போது அக்கவுண்டன்ட் கிட்ட ஏன் சொல்ல போறாங்க, எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது இந்த வாட்டி போறேன், இன்னொரு வாட்டி என்ன பிடிக்க எவனாச்சும் வந்தானுங்க, கோயால உன்னை கொலை பண்றவன்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த அக்கவுண்ட் புக்கை தூக்கி ஓபன் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறான். இன்னைக்கு யாராவது பார்சல் அனுப்புறாங்களா, பெரிய பெரிய பணக்கட்டு அந்த மாதிரி ஏதாவது போதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் போது போபால் ஸ்டேஷன்ல இருந்து இன்னொரு ஸ்டேஷனுக்கு 1 கோடிக்கும் மேல பணம் வந்துட்டு ட்ரெயின் மூலமா போக போகுது அப்படின்ற விஷயத்தை இவன் கண்டுபிடிக்கிறான். கண்டுபிடிச்சிட்டு இதை எப்படியாச்சும் ஆட்டைய போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி போபால் ஸ்டேஷனுக்கே போறான். அதுவும் ஆர்பிஎஃப் கெட்ட
பொடிய போறான். போயிட்டு பார்சல் எல்லாம் பேக் பண்ணிட்டே இருக்கும் போது இவன் ஒரு கார்ட் மாதிரி நிக்கிறான். அந்த டைம்ல நம்ம ஹீரோ வராரு. ஹீரோ கிட்ட போயிட்டு, சார் ஒரு எக்ஸ்பிரஸ் திருடன் இருக்கான், இந்த மாதிரி ட்ரெயின்ல இருக்கிற பணத்தை மட்டும் ஆட்டைய போடுறதுல அவன் பயங்கரமான ஸ்பெஷலிஸ்ட், இன்னைக்கு வர கோடிக்கணக்கான ரூபாய் பணம் அனுப்ப போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். என்ன கேட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு அனுப்பாம இருக்கிறதே நல்லது அப்படின்னு போது ஹீரோவும் யோசிக்கிறாரு, இவன் சொல்றதும் கரெக்டா தான் இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை கொண்டுட்டு போயிட்டு அவரோட ஆபீஸ் ரூம்ல இருக்க அந்த சேஃப்ல அடுக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த விஷயத்தை இந்த திருட்டு பையனும் பாக்குறான். பார்த்ததே நேரா வந்து ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கும் போது, சார் நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் இன்ஸ்பெக்டர் வர சொல்லிருக்கேன், அவர் வந்துட்டு ஒரு சைன் போட வேண்டியது இருக்கு, வேற ட்ரெயின்ல இதை மாத்தி அனுப்பலான் இருக்கேன் அப்படின்னு போது, எனது இன்ஸ்பெக்டரா நம்ம லைட்டா நழுவிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக ட்ரை பண்றான். சார் இங்க வந்து உட்காருங்க சார், வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு போது ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் போயிட்டு சமாளிச்சு உட்கார ஆரம்பிக்கிறான். இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி யூனியன் கார்பெட்ல காமிக்கிறாங்க. பிரஷர் எல்லாம் ரொம்ப ரொம்ப அதிகமா காமிக்குது. அந்த எம்ஐசி வந்துட்டு லீக் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி எமர்ஜென்சி எல்லாம் அடிக்குது. இந்த விஷயம் ஜோக்கு தெரியுது. ஜோ ஓடி போயிட்டு என்ன விஷயம் எல்லாம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் ரூம்க்கு போயிட்டு செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எம்ஐசி யாரு மெயின்டைன் பண்ணாங்களோ அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கும் போது, நாங்க கூலிங் சிஸ்டம் ஆன் பண்ணி கூலிங் பண்ணோம் அப்படின்னு போது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இவங்க தான் என்னமோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க போல, இன்னமும் தண்ணி உள்ளுக்குள்ள போயிட்டே இருக்கான், அட பாவி பசங்களா ஏண்டா அப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க்கரை மட்டும் கூப்பிட்டுட்டு நம்ம ஜோ உள்ளுக்குள்ள போறாரு. கஷ்டப்பட்டு உள்ளுக்குள்ள போறாரு. இவர் ஓடும் போதே அந்த காத்துல அந்த விஷவாயு பரவி நிறைய பேர் பாதிக்கப்பட்டுகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இவரும் அந்த ஒர்க்கரும் சேர்ந்துட்டு உள்ளுக்குள்ள போறாங்க. எப்படியோ அந்த தண்ணி வால்வு ஆஃப் பண்ணிடுறாங்க. ஆஃப் பண்ணி முடிச்சுட்டு நீயும் வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு இவரு எம்ஐசி எல்லாம் ஸ்டோர் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா, அங்க போயிட்டு பாக்குறாரு. செக் பண்ணி பார்க்கும் போது சரியான சூடா இருக்கு, எல்லாமே முடிஞ்சு போயிச்சு, இங்க வேலை செய்யற எல்லாரும் ஃபேக்டரியை விட்டு வெளியே போங்க வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு வாக்கி டாக்கி மூலமா சொல்றாரு. கண்ணெல்லாம் ஒரு மாதிரி எரிய ஆரம்பிக்குது. இவரால சுவாசிக்கவே முடியல. என்னதான் இருந்தாலும் இந்த விஷயத்தை எப்படியாச்சும் ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு மூணு டேங்க்கும் கனெக்ஷன்ல இருக்கும், மூணு டேங்கையுமே செப்பரேட் செப்பரேட்டா பிரிக்கணும். இப்போதைக்கு ஒரே ஒரு டேங்க்குள்ள தான் தண்ணி போயிட்டு அது வந்துட்டு கேஸ் ஃபார்ம்ல மாற ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த டேங்கை வந்துட்டு செப்பரேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவரை பார்க்கவே பாவமா இருக்கும், ஒரு மாதிரி கண்ணுல இருந்து தண்ணி தண்ணியா ஊத்திக்கிட்டே இருக்கு. இப்போ டம்மால அந்த டேங்க் வடியும் பாருங்க, மனுஷன் பொத்துன்னு உழுகுறான். இப்போ காத்துல அந்த விஷவாயு பரவ ஆரம்பிக்குது. இவர் இறந்தே போயிட்டாரு. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி போபாலுக்கு அடுத்ததா இருக்கிற ஒரு ஸ்டேஷனை காமிக்கிறாங்க. இந்த ஸ்டேஷன்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா சிக்னல் எல்லாம் செக் பண்றவரு என்ன போபால் ஸ்டேஷன் மட்டும் ஆஃப்லைன்ல இருக்குன்னு பாக்குறாரு. இவர் இந்த விஷயத்த செக் பண்ணிட்டே இருக்கும் போது இந்த ஸ்டேஷனுடைய மாஸ்டர் உள்ளுக்குள்ள வர ஆரம்பிக்கிறாரு. இவருக்கு பின்னாடி ஒரு பேசஞ்சர் என்னுடைய பெட்டி தொலைஞ்சு போச்சு, அதுக்குள்ள பாஸ்போர்ட், என்னுடைய அம்மாவுடைய டெத் சர்டிபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட் எல்லாம் இருந்துச்சு, பிளீஸ் எனக்கு அந்த பாக்ஸ மட்டும் தேடி கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அவன் கோடிக்கணக்கான ரூபாய் பணத்தை தொலைச்சிட்டு அதையே கண்டுபிடிக்க முடியாம சுத்திக்கிட்டு இருக்கான், உனக்கு வந்து தனியா விசாரிச்சு கண்டு வேற பிடிப்பாங்களா, இங்க இருந்து ஓடி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள வந்து என்னையாச்சு எல்லாமே ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிக்னல பாக்குறவர்கிட்ட கேட்கும் போது, சார் போபால் ஸ்டேஷன் மட்டும் ஆஃப்லைன்ல இருக்கு ஏன் தெரியல அப்படின்னு சொல்ல, அவங்களுக்கு என்னமோ கனெக்டிவிட்டி ப்ராப்ளமா சரி பண்ணிட்டு இருக்காங்களா, கூடிய சீக்கிரமே சரி பண்ணிட்டு ஆன்லைனுக்கு வந்துருவாங்க, கால் பண்ணி சொல்லிட்டு தான் கனெக்ஷனை கட் பண்ணாங்க அப்படின்னு போது இந்த டைம்ல உள்ளுக்குள்ள ஒருத்தன் ஓடி வரான். ஓடி வந்துட்டு இன்னைக்கு லத்தி பாண்டே சார் நம்மளுடைய ஸ்டேஷனை இன்ஸ்பெக்ஷன் பண்ண வராரா அப்படின்னு போது, ஐயோ அந்த ஆளா ரொம்ப ரொம்ப மோசமான ஆளாச்சு, எல்லாரும் ரெடியா வச்சுக்கோங்க எந்த பிரச்சனையுமே இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேஷன் மாஸ்டரும் உள்ளுக்குள்ள போறாரு. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி போபால்ல காமிக்கிறாங்க. நிறைய மக்கள் பாதிக்கப்பட ஆரம்பிக்கிறாங்க, சுவாசிக்கவே முடியல, கண்ணெல்லாம் எரிய ஆரம்பிக்குது, பொத்து பொத்துன்னு உழுகுறாங்க, நிறைய மக்கள் உடனடியா இறந்தும் போறாங்க. இப்ப அப்படியே அந்த டிரைவர் பையனை காமிக்கிறாங்க. அவன் போயிட்டு வேலையில ஜாயின் பண்ணிட்டு இருப்பான். லோகோ பைலட் வந்துட்டு பாத்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போறாரு. அவரும் மயக்கம் போட்டு விழுகிறாரு. என்ன இவருக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் போது, இவன் தான் அந்த யூனியன் கார்பெட்ல ஒர்க் பண்ணிருக்கான் பாத்தீங்களா, அங்க லீக் ஆச்சு அப்படின்னா என்ன விஷயம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு நல்லாவே தெரியும். இவன் ஒரு கச்சிவை தூக்கி மூக்குல கட்டிக்கிட்டு அங்க போயிட்டு செக் பண்ணி பார்க்கும் போது, இவன் போயிட்டு செக் பண்றதுக்குள்ள அந்த லோகோ பைலட் இறந்தே போயிட்டாரு. இவன் போயிட்டு அந்த இன்ஜின் ரூம்ல ஏறி உட்கார்ந்துக்கிறான். இப்ப ஒரு வயசான தாத்தா உயிருக்கு போராடிட்டு அப்படியே மேல ஏற ட்ரை பண்ணுவாரு. அவரையும் தூக்கிட்டு போயிட்டு உள்ளுக்குள்ளேயே உட்கார வச்சு, தாத்தா மூஞ்ச மூடிக்கோங்க, விஷவாயு பரவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இதுக்குள்ளேயே இருக்காங்க. நம்ம டிரைவர் பையனுக்கு என்ன பண்றது அப்படின்னே புரியல. இப்போ ஸ்டேஷன்ல இருக்கிற எல்லாரும் மயக்கம் போட்டு விழுந்து சாகுறாங்க. அந்த பக்கம் அந்த கிளீனிங் லேடியோடைய பொண்ணுக்கு கல்யாணம்னு சொன்னாங்க பாத்தீங்களா, கல்யாணத்துக்கு வந்த எல்லாருமே சாகுறாங்க. போபால் முழுக்க மரண ஓலமா கேக்குது. இப்ப அப்படியே ஹீரோவை காமிக்கிறாங்க. திருட்டு பையன் உட்கார்ந்துகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ உட்கார்ந்துட்டு அவருடைய வேலையெல்லாம் பாத்துட்டே இருக்கும் போது அங்க ரெண்டு பசங்க பாட்டு பாடி காசு வாங்கிட்டு இருப்பாங்க. அண்ணன் நல்லா இருக்கான், தம்பிக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. தம்பி அப்படியே தூக்கிட்டு வந்து ஸ்டேஷன் மாஸ்டருடைய ரூமுக்கு முன்னாடி நிக்க மாஸ்டரும் பாக்குறாரு. டே உன் தம்பிக்கு என்னடாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு அந்த தம்பியை உள்ள கூட்டிட்டு வந்து
வந்து உட்கார வைக்க பார்த்தா ஸ்டேஷன் முழுக்க இருக்கிற எல்லா மக்களுமே கொத்து கொத்தா செத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கே புரியல. இவரு அங்க ஓடுறாரு இங்க ஓடி வராரு, யாரையாவது காப்பாற்ற முடியுமான்னு பாக்குறாரு, என்ன விஷயம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல. ஆனா காத்துல என்னமோ ஒரு விஷவாயு கலந்துருக்கு அப்படின்னு மட்டும் ஃபீல் பண்ண முடியுது. நம்ம ஹீரோ வெயிட்டிங் ஹால்குள்ள பாக்குறாரு, அங்க இருக்கிற மக்களுக்கு மட்டும் ஒன்னாகல அப்படின்ற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் வெயிட்டிங் ஹால்குள்ள போங்க வெயிட்டிங் ஹால்குள்ள போங்க அப்படின்னு சொல்ல எல்லா மக்களும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி அந்த யூனியன் கார்பெட்ல காமிக்கிறாங்க. அந்த வெள்ளக்காரனும் கூட ஒரு ஆளும் இருக்காங்க. இவங்க போயிட்டு செக் பண்றாங்க, ரெண்டு டேங்க் நல்லா இருக்கு, ஒரு டேங்க் மட்டும் வெடிச்சிருக்கு. நம்ம ஜோ மட்டும் போயிட்டு அந்த டேங்கை செப்பரேட் பண்ணல அப்படின்னா மூணு டேங்கும் வெடிச்சிருக்கும், போபால் மட்டும் இல்லாம பக்கத்து ஊர் கூட பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிக்கிட்டே போறாங்க. அந்த வெள்ளக்காரன் என்ன சொல்றான் அப்படின்னா, நம்ம ஃபேக்டரியை இழுத்து மூடுங்க, யாரும் உள்ளுக்குள்ள வரக்கூடாது, இங்க என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியக்கூடாது. நான் பாஸுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து போச்சு அப்படின்னு சொல்றேன், அவர் என்ன சொல்றாரோ அந்த மாதிரி பண்ணலாம், அப்பதான் அவரு நம்மளை காப்பாத்துவாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெள்ளக்காரன் சொல்லிட்டு போறான். இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி போபால் ஸ்டேஷனை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ உயிர் பிழைச்ச எல்லா மக்களையுமே வெயிட்டிங் ஹால்குள்ள வர சொல்லி அந்த கதவை லாக் பண்றாரு. அப்படியும் நிறைய பேர் பாதிக்கப்பட்டு கொத்து கொத்தா இறந்து போறாங்க. முக்கியமா அந்த கிளீனிங் லேடி கூட அங்கிருந்து போல போல மக்களே அவங்களுமே இறந்து போறாங்க. நம்ம ஹீரோக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப நம்ம என்னடா பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தலையை போட்டு பிச்சுக்க இந்த டைம்ல நம்ம டிரைவர் ஒரு இன்ஜினை ஓட்டிக்கிட்டு வராரு. அந்த இன்ஜினை கொண்டுகிட்டு வந்து ஸ்டேஷனுக்கு முன்னாடி நிப்பாட்டிட்டு சைகை காமிக்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோ பார்த்துட்டு நான் வெளியே போறேன் அப்படின்னு போது அந்த வெயிட்டிங் ஹால்ல வெயிட் பண்ற ஒருத்தன், நீங்க மட்டும் வெளியே போயிட்டு தப்பிக்கலான்னு பாக்குறீங்களா, எங்களையும் கூட்டிட்டு போங்க எங்களையும் கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்த எல்லா மக்களையுமே தூண்டிவிட எல்லாரும் கத்த ஆரம்பிக்கிறாங்க. நீங்க மட்டும் அந்த இன்ஜின் மூலமா தப்பிச்சு போக பாக்குறீங்களா, நாங்களும் போனோம் நாங்களும் போனோம் அப்படின்னு போது வெளியே போகாதீங்க, இது ரொம்ப ரொம்ப ஆபத்து, நான் தப்பிச்சு போறது கிடையாது, உங்களுக்கு தான் ஹெல்ப் பண்ண பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எவ்வளவோ சொல்ல ட்ரை பண்றாரு. அந்த திருட்டு பையனும் சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு இங்க பாருங்க அமைதியா இருங்க, சொல்ற பேச்சை கேளுங்க, உங்களுக்காக தான் இவரு போராடிக்கிட்டு இருக்காரு, அமைதியா இருங்க அப்படின்னு போது அதுக்குள்ள எல்லாரும் சண்டை போட்டு ஒருத்தன் வெளியே போக ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ எப்படியோ மக்கள் வெளியே போறேன்னு சொன்னா கூட தடுத்து நிப்பாட்டாரு. ஒருத்த மட்டும் வெளியே ஓடிட்டு போறான் பாத்தீங்களா, கொஞ்ச நேரத்திலேயே மயக்கம் போட்டு கீழே வந்து இறந்து போறான். இப்ப யாரு போறா, நீ வெளியே போறியா நீ வெளியே போறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருட வந்து கேக்கும் போது எப்பா சாமி நாங்க யாரும் வெளியே போறப்பா அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம டிரைவர் அந்த இன்ஜின் குள்ளேயே உட்கார்ந்துட்டு இந்த மாதிரி ஒரு துணியை மூக்கல கட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிக்னல் காமிக்க நம்ம ஹீரோ மூக்கல கட்டிட்டு போறாரு. ஒரு வயசானவரை கூட்டிட்டு வந்திருப்பாரு பாத்தீங்களா அந்த டிரைவர். இப்போ அந்த டிரைவரும் நம்ம ஹீரோவும் சேர்ந்துட்டு அந்த வயசானவரை இந்த வெயிட்டிங் ஹால்குள்ள கொண்டுட்டு வராங்க. கொண்டுட்டு வந்துட்டு இங்க என்ன விஷயம் தான் ஆகுது இமா அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் கிட்ட கேக்கும் போது அந்த யூனியன் கார்பெட் ஃபேக்டரியில இருந்து விஷவாயு லீக் ஆயிடுச்சு போல, அதனால தான் இவ்வளவு மக்கள் இறந்து போறாங்க, நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது, ஈர துணியை மூக்கல கட்டிக்கிட்டு இருந்தா கொஞ்ச நேரத்துக்கு சமாளிக்க முடியும், இதுக்கு மாற்று மருந்து எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, நம்ம அந்த விஷவாயுவை சுவாசிக்காம மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்னு போது என்னது மாற்று மருந்தே கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு சமஷாக்கு. பொதுமக்கள் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. நீங்க முதல்ல போயிட்டு துணியை மூக்கல கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு டிரைவரும் நம்ம ஹீரோவும் சொல்ல எல்லா மக்களும் ஓடி போயிட்டு அங்க இருக்க தண்ணியில துணியை நினைச்சு அப்படியே கட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்னதான் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த டிரைவரை கூப்பிட்டு நம்ம முதல்ல கோரக்பூர்ல இருந்து போபாலுக்கு வந்துகிட்டு இருக்கிற அந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயினை எப்படியாச்சும் நிப்பாட்டணும், போபாலுக்கு வரவிடக் கூடாது, அப்படி போபாலுக்கு அந்த ட்ரெயின் வந்துருச்சு அப்படின்னா அந்த ட்ரெயின்ல வர எல்லா மக்களுமே இறந்து போயிடுவாங்க அப்படின்னு போது அந்த ட்ரெயின்ல தான் சரி என்னுடைய சொந்தக்காரங்க வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிரைவர் சொல்றான். எல்லாம் ஓகேதான், நம்ம எப்படியாச்சு பக்கத்துல இருக்க ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுத்தே ஆகணும், நம்ம கிட்ட இப்போ கம்யூனிகேஷன் கிடையாது, எல்லா சிக்னலுமே கட் பண்ணப்பட்டிருக்கு, எப்படியாச்சும் நம்ம பக்கத்து ஸ்டேஷனுக்கு தகவல் அனுப்பணும் அப்படின்னு சொல்ல நான் ட்ரை பண்றேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் தன்னுடைய உயிரையும் பொருட்படுத்தாம வெளியே போறாரு. இப்போ நம்ம ஹீரோக்கு இருக்கிற முக்கியமான டாஸ்கே அந்த 1000 பேருடைய உயிரை எப்படியாச்சும் காப்பாத்தணும், அவங்க இங்க வந்தாங்க அப்படின்னா கொத்து கொத்தா இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாரு. அதுக்கப்புறம் போபால் ஸ்டேஷன்ல மாட்டிக்கிட்டு இருக்கிற இந்த கொஞ்ச நஞ்ச பேரையும் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாரு. இப்ப அப்படியே சீன் கட்டாது. இப்ப அப்படியே டிரைவரை காமிக்கிறாங்க, இவரு இன்ஜினை ஓட்டிக்கிட்டு முன்னாடி போக ஆரம்பிக்கிறாரு. சிக்னலை சரி பண்ணிட்டாங்களா, அங்கிருந்து நம்மளால ஏதாவது ஒண்ணு பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிட்டு போக அங்க ரயில்வே டிராக்குக்கு நடுவுலயே டிராக்டர் நிக்குது. அது மட்டும் இல்லாம சரி பண்ணிக்கிட்டு இருந்த அந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் இறந்து போய் கிடக்குறாங்க. கீழே இறங்கி போனோம் அப்படின்னா நமக்கு தான் ஆபத்து, நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி ஸ்டேஷனுக்கு வராரு. நம்ம ஹீரோ ஓடி வந்து இன்ஜின்ல ஏறி என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சார் எல்லாருமே இறந்து போயிட்டு இருக்காங்க, கனெக்ஷனை சரி பண்ணாங்களா இல்லையான்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சு சரி பண்ணிருக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன், ஏன்னா சரி பண்ணிருந்தா நமக்கு தான் கனெக்ஷன் வந்திருக்குமே அப்படின்னு போது இரு நான் போயிட்டு ட்ரை பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கச்சிஃபா மட்டும் கட்டிக்கிட்டு அவருடைய ஆபீஸ்க்குள்ள போறாரு. போயிட்டு கனெக்ஷன் சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பழைய ஓட்ட டிவைஸ் போல எல்லாமே அதுல போனை கனெக்ட் பண்ணி பக்கத்துல இருக்க ஸ்டேஷனை கான்டாக்ட் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கும்
பேசும்போது போனு ரிங் அடிக்குது. அவங்களும் அட்டன் பண்றாங்க, ஆனா நம்ம ஹீரோ பேசுறது அவங்களுக்கு கேட்கவே மாட்டேங்குது. நம்ம ஹீரோவால இங்க மூச்சு கூட விட முடியல. ஹலோ ஹலோ அப்படின்றாரு, இவங்களுக்கு ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது. நம்ம ஹீரோ கான்ல அந்த போனையே தூக்கி போட்டாரு. இப்ப அப்படியே அந்த பக்கத்து ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க, இவருக்கு சிக்னல் வந்து பேச முடியாம போச்சு பாத்தீங்களா. இந்த விஷயத்த ஸ்டேஷன் மாஸ்டர் கூப்பிட்டு சொல்லும் போது இது என்ன அவ்வளவு பெரிய மேட்டரா, இந்தியன் ரயில்வேஸ்ல ஒரு விஷயத்த சரி பண்றதுக்கு 2 மணி நேரம் அப்படின்னு சொன்னாங்க, அப்படின்னா அது 4 மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே புரிஞ்சுக்கணும். 1.5 மணி நேரம் தான் ஆயிருக்கு, வெயிட் பண்ணு, அவங்களே சரி பண்ணிட்டு கால் பண்ணுவாங்க. ட்ரெயின் வர டைம் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு போது, இல்ல சார் இன்னைக்கு சரியான டைம்க்கு ட்ரெயின் வந்து சேரப்போது, அங்க என்ன ப்ராப்ளம்னு நம்ம கண்டுபிடிக்கணும், இல்லனா பெரிய விஷயம் ஆயிடும் அப்படின்னு போது, ஒன்னும் பெரிய விஷயம்லாம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்க, ஒரு பேசஞ்சர் பெட்டியை காணும் தேடிட்டு இருந்தாரு பாத்தீங்களா. அவரு உள்ளுக்குள்ள வந்து ஐடி கார்டை காமிக்கிறாரு, அவரு தான் நம்ம மாதவன், அவர் தான் ஜெனரல் மேனேஜரும் கூட. ஐயா நீங்களா அப்படின்னு போது, ஆமா நான் தான், இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்தனா இங்க இருக்கிற சிஸ்டம் ஒழுங்கா வேலை செய்யுதா அப்படின்னு சொல்லிட்டு பாக்க வரல, சிஸ்டம்ல வேலை பாக்குற மனுஷங்க ஒழுங்கா மனசாட்சியோட வேலை பாக்குறாங்களா அப்படின்னு பாக்க வந்தேன், நல்லா வேலை பாக்குறீங்கயா நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிக்னல்லாம் செக் பண்ணுவாரு பாத்தீங்களா. அவரை கூப்பிட்டு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவரு எல்லா விஷயத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நீங்க பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி விசாரிச்சீங்களா, அங்கிருந்து ஒரு போலீஸ போயிட்டு பாக்க சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாதவனே போயிட்டு பக்கத்துல இருக்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்றாரு, அதாவது போபால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்றாரு. கால் பண்ணி என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவங்க அந்த ஃபேக்டரியில இருந்து விஷவாயு கசிஞ்சு அந்த விஷயம் எல்லாம் சொல்றாங்க, நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்க, அங்க யாரும் உயிரோட இருக்க வாய்ப்பே கிடையாது, இருந்தாலும் ஒரு கான்ஸ்டேபிள் அமைச்சு நான் பாக்க சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண, இவருக்கு சரியான ஷாக்கு. போபால் இருக்கிற அந்த யூனியன் கார்பரேட் ஃபேக்டரியில இருந்து விஷவாயு கசிஞ்சு அங்க இருக்கிற நிறைய மக்கள் இறந்து போயிட்டாங்களாம், அங்க வந்துட்டு ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல இருக்காங்க, இப்போதைக்கு நம்மளால போபால கான்டாக்ட் பண்ண முடியாது, ஆனா போபாலுக்கு முன்னாடி இருக்க ஸ்டேஷனை கான்டாக்ட் பண்ண முடியும், அங்க கான்டாக்ட் பண்ணி அந்த ட்ரெயினை நிப்பாட்ட சொல்லுங்க அப்படின்னு போது இவங்களும் போபாலுக்கு முன்னாடி இருக்க ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி சொல்றாங்க, அதுக்குள்ள அந்த ட்ரெயின் கிராஷ் ஆயிடுது. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி போபால் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க, இங்க தண்ணியே சுத்தமா காலியாயி போச்சு, நெக்ஸ்ட் நம்ம என்னதான் சார் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருடன் போயிட்டு ஹீரோ கிட்ட கேட்கும் போது, நம்மளால இப்போதைக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது, நமக்கு உதவி வர வரைக்கும் காத்துக்கிட்டு தான் இருக்கணும், இந்த ரூமை விட்டு வெளியே போனாலே ஆபத்து தான், நம்ம தான் இறந்து போயிடுறோமே அப்படின்னு சொல்ல, இங்கிறதா மட்டும் தப்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது, அந்த MIC நம்மள கொஞ்சம் கொஞ்சமா சாகடிச்சுக்கிட்டு இருக்கு, நம்ம எப்படியாச்சும் இங்க இருக்கிற மக்களை காப்பாத்தணும் அப்படின்னா இங்க இருந்து அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம கிட்ட ட்ரெயின் கூட கிடையாது, ட்ரெயின்ல ஏத்தி பக்கத்து ஸ்டேஷனுக்கோ பக்கத்து ஊருக்கோ கூட்டிட்டு போலாம் அப்படின்னா ட்ரெயின் கூட கிடையாது, இருக்கிறது ஒரே ஒரு கூட்ஸ் ரயில் மட்டும்தான் அப்படின்னு போது டக்குன்னு ஹீரோக்கு யோசனை வருது. அந்த கூட்ஸ்லயே வந்துட்டு பாத்தீங்கன்னா பொருட்களை ஏத்தி வைக்கிற மாதிரி ஒரு பெட்டி இருக்கும், அந்த பெட்டியை நம்ம கொண்டு வந்தா என்ன, அதாவது பேசஞ்சரை கொண்டுட்டு போற மாதிரி நம்ம கிட்ட ட்ரெயின் கிடையாது, அந்த கூட்ஸ் ட்ரெயின்ல இருக்கிற அந்த ஒரு பெட்டியை மட்டும் நம்ம வந்துட்டு பேசஞ்சர் ட்ரெயினா மாத்தினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நல்ல ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிரைவரும் சொல்றாரு. சரி ஓகே நம்ம போயிட்டு அதுக்கான வேலையை பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த திருடங்கையில ஒரு வாக்கி டாக்கியை கொடுத்து பொதுமக்களை பத்திரமா பாத்துக்கோ, நாங்க வர வரைக்கும் கதவை ஓபன் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி அந்த பக்கத்து ஸ்டேஷன்ல நம்ம மாதவனை காமிக்கிறாங்க, இவரு போயிட்டு உணர்ச்சி பொங்க பேச ஆரம்பிக்கிறாரு, இந்த மாதிரி போபால் ஸ்டேஷன்ல பொதுமக்கள் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க, அது மட்டும் இல்லாம ஒரு ட்ரெயின் வேற வந்துகிட்டு இருக்கு, நம்ம இங்க சேஃபா இருக்கோம், நம்ம குடும்பம் இங்க சேஃபா இருக்காங்க, ஆனா அங்க இருக்கிற பொதுமக்கள் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா இறந்துகிட்டு இருக்காங்க, நம்ம எல்லாரும் என்ன பண்ண போறோம், இங்கேயே இருந்து அவங்க சாகிறத வேடிக்கை பார்க்க போறோமா, இல்ல அங்க போயிட்டு அவங்கள காப்பாத்த முயற்சி பண்ண போறோமா, அவங்க தண்ணி இல்லாம சாப்பாடு இல்லாம சுவாசிக்க காத்து கூட கிளீனா இல்லாம இறந்துகிட்டு இருக்காங்க, நம்ம நெக்ஸ்ட் என்னதான் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்துட்டு ஆக்சிஜன் சிலிண்டரு ஆக்சிஜன் மாஸ்க் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தேவைப்படுற எல்லா பொருட்களையுமே தூக்கி வண்டிக்குள்ள ஏத்த ஆரம்பிக்கிறாங்க. சில பேர் வண்டிக்குள்ள ஏறி சார் நம்ம போலாம், போயிட்டு ஹெல்ப் பண்ணலாம், நம்ம உதவி அவங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படும், கிளம்பலாம் அப்படின்னு போது மாதவனுக்கே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு, வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இத்தனைக்கும் நம்ம மாதவன் மேலிடத்துக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு, நாங்க உதவி செய்ய போட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது போக கூடாது அப்படின்னு சொல்லிருப்பாங்க, நீங்க போனா நீங்களும் இறந்து போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணிருப்பாங்க. அதை எல்லாத்தையுமே மீறி மனிதாபிமான அடிப்படையில நம்ம போயிட்டு அவங்களுக்கு உதவி செஞ்சே ஆகணும், ஏற்கனவே நம்ம மாதவனுக்கு வேலை போற கண்டிஷன்ல இருக்கும், வேலை போனா கூந்தலே போகுது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா யூனியன் கார்பரேட் ஃபேக்டரிக்குள்ள காமிக்கிறாங்க, டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் விடாம கால் பண்ணிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் இந்த வெள்ளக்காரன் அட்டன் பண்றான், அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறான், உங்க ஃபேக்டரியில இருந்து இந்த மாதிரி ஒரு விஷவாயு கசிஞ்சிருச்சு, நிறைய மக்கள் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன், இதுக்கு ஏதாவது மாற்று மருந்து இருக்கா, ஆக்சுவலா அங்க என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆமா ஒரு சின்ன கசிவு ஏற்பட்டிருக்கு, ஆனா அதனால பெரிய பாதிப்பு எல்லாம் ஒன்னும் கிடையாது, கண்ணெரிச்சல் இருக்கும்,
இருக்கும், ஏதாவது ஐ டிராப்ஸ் போட்டா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றான். அட படுபாவி பயில, என்னையா போய் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் கேக்கும் போது, வேற என்ன சொல்ல சொல்ற, கொத்து கொத்தா மக்கள் இறந்து போயிடுவாங்க, என்ன வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது அவனுக்கே கடுப்பாகுது, அவங்க வந்து கிளம்புறான். இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் டிரைவரும் சேர்ந்துட்டு அங்க போயிட்டு அந்த கூட்ஸ் ட்ரெயின்ல இருந்து மக்கள் ஏறி போற மாதிரி இருக்கிற ஒரே ஒரு பெட்டியை மட்டும் இந்த இன்ஜினோட கனெக்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கொண்டுட்டு வராங்க. ஸ்டேஷனுக்கு கொண்டுட்டு வந்துட்டு எல்லாரும் ஓடிவாங்க, இங்கேயே நம்மளால இருக்க முடியாது, ஓடி போயிட்டு அந்த ட்ரெயின் பெட்டிக்குள்ள ஏறுங்க அப்படின்னும் போது எல்லாரும் ஓடி போயிட்டு ஏற ஆரம்பிக்கிறாங்க. இந்த டைம்ல அந்த கிளீனிங் லேடியோடைய பொண்ணுமே அம்மாக்கு என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ அவங்க மட்டும் உயிர் பிழைச்சிருக்காங்க போல ஸ்டேஷன் வரைக்கும் தேடி வந்திருக்காங்க. தேடி வந்தவங்க நடக்க முடியாம மயக்கம் போட்டு விடுங்க, அங்க மனசாட்சி இருக்கிற சில மக்கள் ஓடி போயிட்டு அவங்களை அப்படியே தூக்கிட்டு போயிட்டு வண்டிக்குள்ள ஏத்த ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே வண்டிக்குள்ள ஏத்ததுக்கு அப்புறமா அந்த இடத்தையே க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ இன்ஜின்குள்ள ஏறி இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணா இன்ஜின் ஸ்டார்ட் ஆகல. டே டிரைவர் தம்பி, என்னடா இன்ஜின் ஸ்டார்ட் ஆகல அப்படின்னும் போது, சார் இதுவே வந்துட்டு ரிப்பேருக்கு வந்த இன்ஜின் தான், இதை நாங்க சரி பண்ணிட்டு இருந்தோம், அதுக்குள்ளதான் இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டு போச்சு, இதுல என்ன விஷயம் ஆச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவனும் என்னென்னமோ பண்ணி பாக்குறான், ஸ்டார்ட் பண்ணி பாக்குறான், ஒண்ணுமே வேலைக்காக மாட்டேது. இதோட மூணாவது எபிசோட் முடிஞ்சிருக்கும் மக்களே. இப்போ நாலாவது எபிசோட் ஸ்டார்ட் ஆகும் போது ஒரு சின்ன விஷுவல நமக்கு காமிப்பாங்க. இந்த கேஸ் லீக்கேஜ் நடந்து 12 வருஷங்களுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போபால் ஊர் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இந்த பத்திரிகைக்காரன் வந்துட்டு போட்டோ கிளிக் பண்ண ஆரம்பிக்கிறான், இப்பயும் இந்த ஊர் எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ எடுக்கிறான். நிறைய பேர் இங்க இருந்த வீட்டெல்லாம் வித்துட்டு வேற ஊருக்கு காலி பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. கொஞ்சம் மக்கள் தான் போபால் நகரத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, ஆனா அவங்களுக்குமே கவர்மெண்ட் கிட்ட இருந்து பெரிய உதவி கிடைக்கல அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. நிறைய பாட்டிக்கெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா கண்ணே ஓட்டையா இருக்கு, உடல் ரீதியா பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கேஸ் லீக்கேஜ் அப்ப பிரெக்னெண்டா இருந்து குழந்தை பிறந்திருக்கும் பாத்தீங்களா, அந்த குழந்தைங்கலாம் கூட ரொம்பவே மன ரீதியாவும் உடல் ரீதியாவும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ரியல் டைம்ல இங்க நம்ம ஹீரோவும் மத்தவங்களும் சேர்ந்துட்டு நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஏன்னா உள்ளுக்குள்ள ஏத்தி உட்கார வச்சிட்டாங்க, அவங்களாலேயே ரொம்ப நேரத்துக்கு உள்ளுக்குள்ள சுவாசிக்க முடியாது, என்னடா பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டே இருக்கும் போது அந்த கோரக்பூர் எக்ஸ்பிரஸ் வந்துகிட்டு இருக்கு. அந்த விஷயத்தை இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, நம்ம எப்படியாச்சு போபால்ல அந்த கோரக்பூர் எக்ஸ்பிரஸ் நிப்பாட்டணும், முக்கியமா சேஃபா நிப்பாட்டணும், ஏன்னா இங்க ஒரு பெட்டி நின்னுகிட்டு இருக்கு, அது வந்த வேகத்துக்கு அடிச்சுது அப்படின்னா எல்லாருமே இறந்து போயிடுவாங்க. யாராவது இப்போ அந்த ட்ரெயினுக்கு சிக்னல் கொடுக்கணும் அப்படின்னும் போது பிரசாத் வந்துட்டு நான் போறேன் சார், தண்டவாளத்துல வெடி வச்சு அந்த ட்ரெயினை நிப்பாட்டுறேன், அவங்க வந்துட்டு ஸ்லோ பண்ணி நிப்பாட்டுவாங்க, அதுக்கப்புறம் இந்த பெட்டியோட கனெக்ட் பண்ணி நம்ம வந்துட்டு பக்கத்து ஸ்டேஷனுக்கு போயிடலாம், இங்க இருக்கிறவங்களை காப்பாத்தலாம் அப்படின்னும் போது நல்ல ஐடியாயா, உன்னை என் வாழ்க்கையில மறக்க மாட்டேன் அப்படின்னும் போது பிரசாதும் ஓட ஆரம்பிக்கிறாரு. இப்போ டிரைவர் சிக்னலை கவனிச்சுக்க போறாரு. அதே டைம்ல இந்த திருட்டு பையன் வந்துட்டு பாத்தீங்கன்னா வர ட்ரெயினுக்கு சிக்னல் காமிக்க இங்கேயே நிக்க போறான். நம்ம ஹீரோ போயிட்டு மைக் ஆன் பண்ணி ட்ரெயின் வந்து ஸ்டேஷன்ல நின்னதுக்கு அப்புறமா யாரும் ட்ரெயினை விட்டு இறங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ண போறாரு. இப்ப அப்படியே நமக்கு பிரசாத காமிக்கிறாங்க, பிரசாத் ஓடுறாரு, அவரால் சுவாசிக்கவே முடியல, கையில டைனமைட் எல்லாம் கொண்டுட்டு போயிட்டு ட்ராக்ல கொஞ்சம் கொஞ்சமா செட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. செட் பண்ணிட்டு ஓரமா படுத்துக்கிறாரு, மனுஷன் இறந்தே போயிட்டாரு. இப்போ அந்த ட்ரெயின் வரும்போது இந்த டைனமைட் மேல ஏற டமால் டமால் சவுண்ட் கேக்குது, இது சிக்னலுக்காக யூஸ் பண்ற ஒரு டைனமைட். இந்த டைனமைட் சவுண்ட் கேட்டுச்சு அப்படின்னா லோகோ பைலட் வண்டியை நிப்பாட்டியே ஆகணும். இவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ பண்ண ஆரம்பிக்கிறாரு, நிப்பாட்ட ட்ரை பண்றாரு, கடைசியா நிப்பாட்டவும் செய்யறாங்க. இப்ப அப்படியே நம்ம ஹீரோ அனௌன்ஸ் பண்றாரு, யாரும் வண்டியை விட்டு இறங்காதீங்க, இங்க வந்துட்டு விஷவாயு பரவிட்டு இருக்கு, வண்டிக்குள்ளேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா பைலட் கிட்ட போறாரு. லோகோ பைலட் கிட்ட போயிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க, பக்கத்து ஸ்டேஷனுக்கு போகணும் அப்படின்னும் போது ஆர்டர் இல்லாம நான் எப்படி வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது, இந்தாங்க என் ஆர்டர், இங்க என்ன விஷயம் ஆனாலுமே முழு பொறுப்பையும் நான் ஏத்துக்கிறேன், இங்க வந்துட்டு விஷவாயு பரவிட்டு இருக்கு, மக்களை காப்பாத்தணும், நான் போயிட்டு முன்னாடி இருக்கிற அந்த பெட்டியை வந்துட்டு இந்த ட்ரெயின் கூட கனெக்ட் பண்றேன், நீங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு அந்த பெட்டியை கனெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாரு, மனுஷனால முடியவே இல்ல, ஆல்மோஸ்ட் இறக்குற கண்டிஷன் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். எப்படியோ அந்த பெட்டியை கனெக்ட் பண்ணிட்டு மேல வந்து பார்க்கும் போது ஊருக்குள்ள இருக்க மக்கள் எல்லாம் ஓடி வர ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஊரை விட்டு எஸ்கேப் ஆகணும் அப்படின்னா இந்த ட்ரெயின் மட்டும் தான் ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து ஏற ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ பாக்குறாரு இந்த விஷயத்த, லோகோ பைலட்டும் பார்த்துட்டு என்ன சார் எவ்வளவு மக்கள் வராங்க அப்படின்னும் போது 3 நிமிஷம் விட்டு வெயிட் பண்ணுங்க, எவ்வளவு மக்கள் ஏறாங்களோ ஏறட்டும், ரொம்ப நேரம் இங்கே வெயிட் பண்ணும் அப்படின்னா எல்லாருமே இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இறங்கி எல்லாரும் ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு விசில் அடிக்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோவே பிடிச்சி தள்ளி விடுறாங்க, ஹீரோ கீழே உண்டாரு, ஹீரோ கையில இந்த வாக்கி டாக்கியும் கீழே வந்துடும், இந்த திருடன் தான் போயிட்டு ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கும் போது வாக்கி டாக்கி அவன் கையில இருக்கு. இப்ப நம்ம ஹீரோ மக்களை நீங்க பின்னாடி போயிட்டு ஏறிக்கோங்க, அங்க ஏறிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கைட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கடைசியா வந்துட்டு கார்டு நிக்கிற இடம் இருக்கும் பாத்தீங்களா, அங்க போயிட்டு ஏறிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏத்தி விடும் போது வண்டியும் கிளம்ப ஆரம்பிக்குது. எல்லாரையும் நம்ம ஹீரோ ஏத்தி விடுறாரு, ஆனா ஹீரோக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, இவரால ஓடி போயிட்டு அந்த கார்டு இருக்கிற பெட்டியில ஏறவே முடியல. இப்போ இந்த திருடன் ஓடி போயிட்டு ட்ரெயினுக்குள்ள ஏறுவான்.
அந்த டைம்ல ஒரு போலீஸ் ஓடி வந்து திருடங்கிட்ட இவன் தான் வந்துட்டு அந்த ஆர்பிஎஃப் ட்ரெஸ் போட்டிருக்கான் இல்லையா, இவன் ஒரு போலீஸ் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இதே டிராக்ல முன்னாடி ஒரு ட்ரெயின் உதவிக்கு வந்துகிட்டு இருக்கு. இந்த ட்ரெயினை எப்படியாச்சும் நிப்பாட்டுங்க அப்படின் போது ட்ரெயின் கிளம்பிடுச்சு. இவன் எப்படி நிப்பாட்டுவான், எந்த கனெக்ஷனுமே கிடையாது. இப்போ வாக்கி டாக்கி மூலமா சொல்ல ஆரம்பிக்கிறான். வாக்கி டாக்கிய டிரைவர் தான் வச்சிருக்கிறாரு. தம்பி டிரைவர் முன்னாடி ஒரு ட்ரெயின் வந்துகிட்டு இருக்கான், முன்னாடி ஒரு ட்ரெயின் வந்துகிட்டு இருக்கான் அப்படின் போது இப்போ நான் என்ன பண்ணுவேன், இப்போ ரெண்டு ட்ரெயினும் நேருக்கு நேர் மோத போது, நம்மளால ஒன்னும் பண்ண முடியாது போல அப்படின்னு சொல்லிட்டு இவன் சிக்னலை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறான். இதே டைம்ல மாதவன் வந்துட்டு இருக்காரு பாத்தீங்களா, அந்த ட்ரெயின்ல இருந்து முன்னாடி ஒரு ட்ரெயின் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டாங்க. ஆனா சரியான வேகத்துல வந்துகிட்டு இருக்காங்க. இங்க இருந்து கிளம்புன ட்ரெயினும் சரியான வேகத்துல போயிட்டு இருக்கு. இங்க மாதவன் வந்துட்டு இருக்காரு பாத்தீங்களா, இந்த ட்ரெயினை ஸ்லோ பண்ண ட்ரை பண்றாங்க, ஆனா ஸ்லோவே பண்ண முடியல. இப்ப அப்படியே டிரைவரை காமிக்கிறாங்க. டிரைவர் இந்த விஷயத்த பாக்குறான், ஓடுறான், கீழே ஒழுகுறான், சமயம் அடிபடுது அவனுக்கு, அவனாலையுமே சுவாசிக்க முடியல. நம்ம தான் இப்போ ஏதாவது ஒன்னு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு முன்னாடி அந்த லிவர் இருக்கும், அதாவது ரயில்வே டிராக மாத்தி விடுவாங்க பாத்தீங்களா, அந்த லிவர் இருக்கும், ஓடி போயிட்டு அதை பிடிச்சி எடுக்க ஆரம்பிக்கிறான். டிராக் மாறுது, ரெண்டு ட்ரெயினும் வேற வேற டிராக்ல போக ஆரம்பிக்குது. ஜஸ்ட் மிஸ்ட்ல ஆயிரக்கணக்கான உயிரை இவன் காப்பாத்திருக்கான். ஆனா கடைசியா அந்த விஷவாயு இவனும் சுவாசிச்சு அங்கேயே இறந்து போறான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் சுவாசிக்க முடியாம அப்படியே மயக்கம் போட்டு ஒழுகிறாரு. இந்த திருடம் போயிட்டு பாக்குறான், பார்த்தா நம்ம ஹீரோ கண்ணை மூடிட்டாரு, மூச்சு பேச்சு இல்லாம கிடக்கிறாரு. அவ்வளவுதான், ஹீரோவும் இறந்து போயிட்டாரு. இந்த டைம்ல மாதவன் வந்தாரு பாத்தீங்களா, அந்த ட்ரெயின் போபால் ஸ்டேஷனுக்கு வந்து சேருது. மாதவன் மத்தவங்க எல்லாம் சேர்ந்துட்டு இங்க இருக்கிற பொதுமக்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அப்படியே மறுநாள் காலைல விடியுது. இப்பதான் காத்து சுவாசிக்கிற அளவுக்கு மாறி இருக்கு. ஆனா இந்த ஒரு நாள் நைட்ல அந்த விஷவாயுவால பாதிக்கப்பட்டு எவ்வளவு பேர் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டோஸ் எல்லாம் காமிப்பாங்க. இதெல்லாம் உண்மையான வீடியோ போட்டோஸ் கூட காமிப்பாங்க மக்களே. அதெல்லாம் பார்க்கவே கொல நடுங்கோ. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எரிக்கிறதுக்கு கொண்டுட்டு போவாங்க. அதாவது ஒரு நாள் நைட்ல மட்டும் 4000 பேருக்கும் மேல இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை கொண்டுட்டு போயிட்டு எங்க அடக்கம் பண்றது, அதனால அப்படியே தூக்கி போட்டு கொளுத்த ஆரம்பிக்கிறாங்க, எரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படிதான் நம்ம ஹீரோவை தூக்கிட்டு போயிட்டு எரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கும்போது தலைவன் டக்குன்னு கண்ண முடிக்கிறான். அங்க இருக்கவங்க எல்லாம் பயப்படுறாங்க, இவர் இறந்து போல போல அப்படின்னு சொல்லிட்டு பாக்கும்போது இந்த டைம்ல நம்ம ஹீரோடைய பையன் ஹீரோவை தேடிட்டு வந்திருப்பான். ஹீரோவை பார்த்தோன்னே சந்தோஷப்படுறான், ஓடி வந்து ஹக் பண்ணிட்டு வாங்கப்பா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறான். இப்ப அப்படியே ஒரு டாப் ஆங்கிள் ஷாட்ல உண்மையான போட்டோ வீடியோவும் அதே டைம்ல இப்ப சினிமாக்காக எடுத்தாங்க பாத்தீங்களா அந்த வீடியோ போட்டோவும் காமிப்பாங்க. இத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிப்பாங்க. எங்க பார்த்தாலுமே டெட் பாடியா கிடக்குது, எங்க பார்த்தாலுமே மரண ஓலமா கேக்குது அப்படின்ற மாதிரி காமிச்சு இந்த சீரீஸையும் முடிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த சீரீஸ்ல நான் முக்காவாசி சீன் கட் பண்ணிட்டு இருப்பேன் மக்களே, ஏன்னா 4 மணி நேரம் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ற அளவுக்கு எந்த சீன்லாம் இருந்துச்சோ அது வரைக்கும் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். ஃபுல்லா பாக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம போயிட்டு நெட்ஃபிளிக்ஸ்ல பாருங்க, தமிழ் டப்லயே இருக்கு, பயங்கரமா என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த சீரீஸ் பார்த்து முடிக்கும் போது உங்க மனசு என்னமோ பண்ணும், உங்க கண்ணு கலங்கல அப்படின்னா நீங்கெல்லாம் மனுஷனே கிடையாது அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கோரமான சம்பவத்தை நம்ம கண்ணு முன்னாடி காமிச்சிருப்பாங்க. இந்த சீரீஸ் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே மக்களே, பாய்.